வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பத்தாம் வகுப்பு தமிழ் வழி கல்வி மாணவ மாணவியரை வரவேற்பதில் டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெரிய மகி மிக்க மகிழ்ச்சி அடைகிறது நாம் காண இருக்கும் பாடம் பாடம் இருபத்தி ரெண்டு சுற்றுச்சூழல் மேலாண்மை பத்தாம் வகுப்பு அறிவியல் இந்த பாடத்தில் பகுதி இரண்டாக முதல்லே புதை எரிபொருள் நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் வளங்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் இவைகளை பற்றி நாம் காண இருக்கின்றோம் முதலிலே புதைபடிவ எரிபொருள் புதைபடிவ எரிபொருள் புவியின் மேல் அடுக்கி காணப்படுகின்றன இவை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து மடிந்த உயிரினங்கள் காற்றில்லாத சூழலில் மட்குதல் போன்ற இயற்கை நிகழ்வுகள் காரணமாக உருவானவையாகும் மடிந்த உயிரினங்கள் மேல் மண்ணடுக்குகள் மேலும் மேலும் படிவதால் உருவான வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக உயிரினங்கள் மெல்ல மெல்ல ஹைட்ரோ கார்பனங்களாக மாற்றமடைந்தது எடுத்துக்காட்டாக பெட்ரோலியம் நிலக்கரி மற்றும் இயற்கை வாய்வு நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் ஆகியவை இயற்கை வளங்களாகும் இவை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து மடிந்த உயிரினங்கள் நிலத்தில் ஆழ புதைந்து உயிரிப்பொருண்மை சிதைவின் மூலம் உருவானவையாகும் இவை புதை வடிவ எரிபொருள்கள் என அழைக்கப்படுகின்றன அமெரிக்கா மற்றும் சீனா இந்த இரண்டு நாடுகளுக்கு அடுத்தபடியாக உலக அளவிலே கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் மூன்றாவது பெரிய நாடு இந்தியாவாகும் நிலக்கரி அனல் மின் நிலையங்களிலும் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் என்றும் அழைக்கப்படுகிறது இது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலே பெட்ரோல் மற்றும் டீசலாக சுத்திகரிக்கப்பட்டு வாகனப் போக்குவரத்து சரக்கு ஊர்திகள் தொடர்வண்டிகள் கப்பல்கள் மற்றும் ஆகாய விமானங்கள் இயக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது கச்சா எண்ணெயிலிருந்து பிரித்து எடுக்கப்படும் கெரோசின் மற்றும் திரவமயமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு எல்பிஜி ஆகியவை வீட்டு உபயோக எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றன உணவு சமைக்க பயன்படுத்தப்படுகிறது நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய எண்ணெய் இருப்புகள் நாம் தொடர்ந்து அதிகமாக பயன்படுத்தினால் மிக விரைவாக தீர்ந்து போகக்கூடிய நிலையில் உள்ளன மேலும் இவை இந்தியாவில் உற்பத்தியாவதற்கு மீண்ட காலம் ஆவதோடு இவ்வினை மிகவும் மெதுவாக நடைபெறக்கூடியவை நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் வளங்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் நமது எதிர்கால தேவைகளுக்காக பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய வளங்களை பாதுகாப்பாக வைப்பதும் மிகவும் அவசியமானதாகும் மின்சாரத்தை சேமிப்பதன் மூலம் நிலக்கரி பயன்பாட்டினை குறைக்கலாம் மிக குறைந்த தூரங்களுக்கு இருசக்கர வாகனங்கள் கார்கள் ஆகியவற்றுக்கு பதிலாக மிதிவண்டிகளை பயன்படுத்தலாம் சமைப்பதற்கு அழுத்த கலன்களை பிரஷர் குக்கர் பயன்படுத்துவதன் மூலம் கரசின் மற்றும் எல்பிஜி ஆகியவற்றின் நுகர்வை குறைக்கலாம் மேலும் சாத்தியமான இடங்களில் சூரிய வெப்பநிலை சூடேற்றி சூரிய மின்கலன்களை பயன்படுத்தலாம் எரிபொருள் மேம்பாட்டு திறன் கொண்ட எந்திரங்கள் மோட்டார் வாகனங்களில் பயன்படுத்துவதன் மூலம் ஆற்றலை மேம்படுத்துவதுடன் காற்றில் மாசுபடுகளை குறைக்கலாம் மரபுசாரா ஆற்றல் மூலங்கள் மரபுசாரா ஆற்றல் மூலங்கள் என்பது மாற்று ஆற்றல் மூலங்கள் ஆற்றல் துறையில் நீண்ட நீடித்த வளர்ச்சியை நாம் பெற வேண்டுமெனில் விரைவாக தீர்ந்து போகும் மரபுசாரா ஆற்றல் மூலங்களின் பயன்பாட்டை குறைத்து பாதுகாத்து அவற்றுக்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் இதுவே ஆற்றல் நெருக்கடி நமக்கு உணர்த்துவதாகும் புதிய மரபுசாரா ஆற்றல் மூலங்கள் எனப்படும் புதிய ஆற்றல் மூலங்களை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இது உள்ளூர் மக்கள் தங்கள் ஆற்றல் தேவைகள் மற்றும் வளங்களை கண்டறியும் முயற்சியை துவக்கவும் அவர்களுக்கு பயன்படக்கூடிய உத்திகளை வகுக்கவும் உதவிகரமாக இருக்கும் அதில் முதலாக இருப்பது சூரிய ஆற்றல் சூரியனிடமிருந்து பெறப்படக்கூடிய ஆற்றல் சூரிய ஆற்றல் எனப்படும் சூரியனின் பெருமளவு வெப்பத்தையும் ஒளியையும் வெளிவிடுகிறது சூரியனமிருந்து ஒளியாற்றல் ஏறக்குறைய பாதியளவே நாற்பத்தி ஏழு சதவீதம் மட்டுமே பூமியின் மேற்பரப்பை வந்தடைகிறது இதில் மிகச்சிறிய அளவை பயன்படுத்துவதன் மூலம் நாம் நம் நாட்டில் பெருமளவு ஆற்றல் தேவைகள் நிறைவேற முடியும் சூரிய ஆற்றல் பல மேன்மைகளை கொண்டிருந்தாலும் ஒரு சில வரையறைகளுக்கு உட்பட்டதாகவே இருக்கிறது சூரிய ஆற்றல் சாதனங்கள் சூரிய ஒளியை ஆற்றலாக பயன்படுத்தலாம் சூரிய ஆற்றலை வெவ்வேறு பயன்பாட்டிற்காக மாற்றி உபயோகிக்க உதவும் பல்வேறு சாதனங்கள் சூரிய ஆற்றல் சாதனங்கள் எனப்படும் சூரிய மின்கலன்கள் சூரிய மின்கலன்கள் ஃபோட்டோ வோல்டாய் கருவிகள் சிலிக்கானால் உற்பத்தி செய்யப்பட்டு சூரிய ஒளியை மின்னாற்றலாக மாற்றும் திறன் கொண்டவை சூரிய மின்கலன்கள் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் மின் உற்பத்தி செய்யக்கூடியவை இதிலிருந்து மாசு உண்டாகக்கூடிய எரிபொருட்களோ ஆபத்தான வாயுக்களோ கழிவுப் பொருட்களோ வெளியேறுவது இல்லை இவற்றினை யாரும் அணுக இயலாத அல்லது மிக தொலைதூர இடங்களில் பொருத்த முடியும் காடுகள் மற்றும் மலைப்பாங்கான பிரதேசங்கள் வேறு ஆற்றல் நிலையங்கள் பெரும் பொருட்செலவிலே மட்டுமே அமைக்க இயலும் சூரிய மின்கலனுடைய பயன்களாக தெருவிளக்குகள் போக்குவரத்து விளக்குகள் நீரேற்றம் மற்றும் மின்கலனிலே பயன்படும் ஆற்றலை நிரப்பவும் பயன்படுத்தப்படுகிறது செயற்கைக்கோள்கள் மற்றும் தொலைவெளி நுண்ணறிவு நுண் நுண்ணுணர்விகள் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன தொலைதூரப் பகுதியில் நேர ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பிற்கு பயன்படுத்தப்படுகிறது கால்குலேட்டர் மின்னணு விளையாட்டு பொருட்கள் மற்றும் கைகடுகாரங்களில் பயன்படுத்தப்படுகிறது சூரிய மின்கல அடுக்குகள் சூரிய மின்கலன் தொடர் அடுக்குகளாக அமைப்பதன் மூலம் சூரிய மின்கலன் அடுக்குகள் அமைப்படுவதற்கு இதனால் இதில் உற்பத்தியாக மின்சாரத்தினுடைய அளவு அதிகமாகிறது ஆனால் இவை மிகவும் உற்பத்தி செலவு மிக்கவை சூரிய சமையல் சூரிய சமையல் என்பது உட்புறம் கருமை நிற வண்ணம் பூசப்பட்ட காப்பிடப்பட்ட உலோகம் அல்லது மரத்தாலான பெட்டியாகும் அது இதன் மேற்புறம் தடிமனான கண்ணாடி பொருத்தப்பட்டுள்ளது சமதள கண்ணாடி சூரிய ஒளியை எதிரொலிப்பதாக அமைந்துள்ளது சூரியனில் இருந்து பெறப்படும் கதிர்வீச்சு ஆற்றலை மூலம் உணவு சமைக்கப்படுகிறது சூரிய ஒளி வெப்ப ஆற்றல் நிலையங்கள் சூரிய ஒளித்தகடுகள் மூலம் குவிக்கப்பட்ட சூரிய ஒளியின் மூலம் நீர் வெப்பப்படுத்தப்பட்டு நீராவியாக மாற்றி டர்பைன்களை இயக்குவதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது நூறு சூரிய வெப்ப சூடேற்றிகள் மூலம் ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு மின்சு யூனிட் மின்சாரத்தை சேமிக்க முடியும் சூரிய ஆற்றலுடைய நன்மைகளாக பெருமளவிலும் விலையில்லாமலும் கிடைக்கக்கூடியது இது ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும் இது வெப்பமூட்டியாகவும் மின் ஆற்றலை உற்பத்தி செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது எவ்விதம் ஆசையும் உண்டாக்குவதில்லை உயிரி வாயு என்பது மீத்தேன் எழுபத்தி ஐந்து சதவீதம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் சேர்ந்த கலவையாகும் இவ்வாயு விலங்குகள் மற்றும் தாவரங்களின் கழிவுகள் காற்றுலா சூழலில் மட்கும் பொழுது சிதைவடையும் பொழுது உருவாகிறது பொதுவாக இவை கோபர் கேஸ் கோபர் ஹிந்தியில் வந்து மாட்டுச் சாணம் என்று அழைக்கப்படுகிறது உணவு வாயுவினுடைய பயன்களாக சமையல் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது நீரேற்ற பயன்படும் இயந்திரங்களையும் மோட்டார்களையும் இயக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது இதனுடைய மேன்மைகளாக இவை எரியும் பொழுது புகையை வெளியிடுவதில்லை எனவே இவை குறைந்த மாசினை உண்டாக்குகின்றன உயரிய கழிவுகள் மற்றும் கழிவுப் பொருட்கள் போன்ற கரிமப் பொருட்களை சிதைவடைய செய்வதற்கு மிகச் சிறந்த வழியாகும் படியும் கழிவுகளில் பாஸ்பரஸ் மற்றும் ஹைட்ரஜன் அளவு மிகுந்திருப்பதால் அதனை சிறந்த உரமாக பயன்படுத்தலாம் இது பயன்படுத்த பாதுகாப்பானதாகவும் வசதியானதாகவும் இருக்கும் பசுமையுள்ள வாயுக்கள் வெளியேறும் அளவை பெருமளவிலேயே குறைக்கிறது வாயு ஷேல் எனப்படுது பூமியின் அடிப்புறத்திலே அமைந்துள்ள சேறு மற்றும் தாதுக்கள் குவாட்ஸ் மற்றும் கால்சைட் அடங்கிய மென்மையான பாறை அடுக்குகளை குறிப்பதாகும் இப்பாறை அடுக்களின் இடையிலுள்ள தொலைகளில் எண்ணெய் மற்றும் வாயுக்கள் நிலை இவ்வாயுக்கள் மற்றும் எண்ணெயினை வெளியே எடுக்கும் பொழுது ஹைட்ராலிக் ப்ராசஸிங் ஹைட்ராலிக் முறிவு பாறை அடுக்குகள் மேல் எண்ணெய் மற்றும் வாயுக்கள் நிரம்பியுள்ள அடுக்கை அடையும் வரை ஆழமாக தொலையிடப்படுதல் என்னும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது செயல்வாயுவினால் உண்டாகக்கூடிய சுற்றுச்சூழல் விளைவுகள் செயல்வாயுகளுக்காக இடப்படும் துளைகள் நிலத்தடி நீர்மட்டத்தினை வெகுவாக பாதித்து குடிநீர் ஆதாரத்தை மாசுபடுத்துகிறது மேலும் மண் வளத்தை பாதிக்கிறது நிலத்தடியில் உள்ள வாயுக்கள் மற்றும் எண்ணெயினை வெளியேற்ற பல மில்லியன் கன அளவு நீரை பயன்படுத்த வேண்டியிருப்பதால் இவை நிலத்தடி நீர்மட்டத்தை வெகுவாக பாதிக்கிறது அதன் பின்னர் நாம் காண இருப்பது காற்று ஆற்றல் அதற்கு முன்னதாக செயல்வாயுக்கள் எடுப்பதற்காக இந்தியாவில் ஆறு பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன அவை கேம்பே குஜராத் அசாம்ல அராகான் வடகிழக்கு பகுதி கோண்ட்வானா மத்திய இந்தியா கிருஷ்ணா கோதாவரி கிழக்கு கடற்கரை பகுதி காவேரி மற்றும் இந்தோ கங்கை வடிநிலப் பகுதிகளே இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது காற்று ஆற்றல் வேகமாக வீசக்கூடிய காற்றின் இயக்க ஆற்றலானது காற்றாலைகள் மூலம் எந்திர ஆற்றலாக மாற்றப்படுகிறது இந்த காற்றாற்றல் மின்னாற்றல் உற்பத்தி மின்சார உற்பத்தி நீர் உந்திகள் அறவை ஆலைகள் இயக்க கிணற்றிலிருந்து நீரை மேலற்ற பயன்படுத்தப்படுகிறது உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை ஹவாய் பகுதியில் அமைந்துள்ளது ஒரு காற்றாலை உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தினை முன்னூறு வீடுகளுக்கு சுமாராக பயன்படுத்த முடியும் என்பது இதனுடைய விளக்கம் காற்றாலை என்பது காற்றால் உந்தப்படும் ஆற்றலானது சுழற்சி ஆற்றலாக மாற்றப்படுகிறது இதனுடைய நன்மைகள் என்னவென்று பார்த்தோமானால் காற்றாற்றல் விலையில்லாத சுற்றுச்சூழலுக்கு உகந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமாகும் இவை எவ்வித மாசும் ஏற்படுத்துவதில்லை பிற மின்னாற்றல் உற்பத்தி நிலையங்களை ஒப்பிடும் பொழுது பராமரிப்பு செலவு மிகவும் குறைவானதாக இருக்கும் நீராற்றல் புவியின் மேற்பரப்பிலே ஏறக்குறைய எழுபத்தி ஒரு சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது ஓடும் நீரில் இருந்து பெறப்படும் ஆற்றல் மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது இவ்வாறு பெறப்படும் ஆற்றல் புனல் மின்னாற்றல் எனப்படும் நீர் மின்சார நிலையங்கள் ஓடும் நீர் உள்ள நிலையாற்றல்களை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியவை நீர் மின்சாரம் என அழைக்கப்படுகிறது ஓத ஆற்றல் ஓத ஆற்றல் எனப்படுவது கடலோரங்களிலே உண்டாகும் கடல் நீரின் வேகமான இடப்பெயர்ச்சினால் ஏற்படும் ஆற்றலாகும் ஓதங்கள் என்பவை கடல் நீரின் மீது புவியீர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக கடல் நீர்மட்டம் உயர்வதும் தாழ்வதுமாகும் ஓதாட்டினால் உண்டாகக்கூடிய நன்மைகள் எவ்வித சுற்றுச்சூழல் மாசும் ஏற்படுத்துவதில்லை இவற்றில் எவ்வித எரிபொருளும் பயன்படுத்தாததால் கழிவுகள் ஏதும் வெளியேறுவதில்லை போதங்கள் எப்போது உருவாகும் என்பதை முன்னரே நம்மால் கணிக்க முடியும் இதனால் இந்த ஆற்றலை நாம் தொடர்ச்சியாக பெற முடியும் நீரின் அடர்த்தி காற்றை விட அதிகமாக உள்ளதால் மிக மெதுவான நீரின் இயக்கத்தினால் கூட டர்பைனை இயங்கச் செய்வதால் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடிகிறது மழைநீர் சேகரிப்பு எதிர்கால பயன்பாட்டிற்காக மழை பொழியும் பொழுது மழைநீர் சேகரிக்கப்பட்டு சேமிக்கப்படுவது மழைநீர் சேகரிப்பு எனப்படும் நிலத்தடி நீர் சேமிப்பு தொட்டிகள் குளங்கள் ஏரிகள் மற்றும் தடுப்பணைகள் மூலம் மழைநீரை சேகரிக்கப்படுகிறது மழைநீரை சேமிப்பதற்கான மிக முக்கியமான நோக்கம் மழைநீர் நிலத்திற்குள் கசிந்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது இதனுடைய மிக முக்கியமான நோக்கமாகும் இரண்டாம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தை சார்ந்த கரிகால் சோழ மன்னரால் கட்டப்பட்ட கல்லணையானது மிக பழமையானது இது உலகின் நான்காவது பழமையான அணையாகும் இந்த அணை இன்றும் தமிழக மக்களுக்கு பயன்படும் வகையில் உள்ளது இவ்வணையை திருச்சிராப்பள்ளி நகருக்கு இருபது கிலோமீட்டர் அருகிலே காவிரி ஆற்றின் குறுகியே கட்டப்பட்டுள்ளது மழைநீரை சேகரிக்கக்கூடிய முறைகள் என்ன என்பதை பற்றி நாம் சிறிய வகுப்பிலேயே நிறைய படித்துவிட்டோம் மழைநீர் சேமிப்பினால் உண்டாகக்கூடிய நன்மைகள் மழைநீர் சேகரிப்பு மிக வேகமாக குறைந்து வரும் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது பெருகி வரும் நீர் தேவைகளை சமாளிக்க பயன்படுத்தப்படுகிறது பெருவெள்ளம் மற்றும் மண் அரிப்பை தடுக்க பயன்படுத்தப்படுகிறது நிலத்தடியிலே சேகரிக்கப்படும் நீர் மனித மற்றும் விலங்கு கழிவுகளால் மாசு அடைவதில்லை எனவே இதனை குடிநீராக நாம் பயன்படுத்த முடியும் மின் ஆற்றல் மேலாண்மை மின்சாரம் மின் உற்பத்தி நிலையங்களில் உள்ள மின் ஏற்றிகளால் உற்பத்தி செய்யப்படுகிறது இம்மின் ஏற்றியில் இவற்றில் உள்ள டர்பைன்கள் சுழல்வதன் மூலம் இயக்கப்படுகிறது நீராவி நீர் மற்றும் காற்று ஆற்றல் ஆகியவை டர்பன்களை சொல்லச் செய்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு பயனாக உள்ளது காரணமாக உள்ளது மின்னாற்றல் வளங்களை பாதுகாப்பதனுடைய அவசியங்கள் என்னவென்று பார்த்தோமானால் உனது வீட்டிலே பள்ளியில் கீழ்காண வழிமுறைகள் பின்பற்றுவதன் மூலம் மின்சாரத்தை சேமிக்க முடியும் குறைந்த மின்னாற்றல் மேம்படுத்தும் சாதனங்கள் சிஎஃப்எல் பல்பு மற்றும் எல்இடி பல்புகள் மற்றும் மின்சாதனங்களை பயன்படுத்தலாம் உபயோகிக்காத போது விளக்குகள் மின்விசிறியின் தொலைக்காட்சி பெட்டி பிற சாதனங்களின் இணைப்பை துண்டித்து விடலாம் செல்லடைப்பேசி மின் இணைப்பை தேவையின்றி போது அணைத்து வைக்கலாம் சூரிய ஒளியினை போதுமான அளவு பயன்படுத்தலாம் நீ மின் நீர் சூடேற்றிகளுக்கு பதிலாக சூரிய ஒளி நீர் சூடேற்றிகளை பயன்படுத்தலாம் குளிர்சாதன வசதியினை தேவையான பொழுது மட்டுமே பயன்படுத்தலாம் இவை அனைத்துமே மின்னாற்றல் வளங்களை பாதுகாப்பதனுடைய அவசியங்கள் மின்னணு கழிவுகள் மற்றும் அதனுடைய மேலாண்மை மின்னணு கழிவுகள் என்பது பயன்படுத்த முடியாத பழைய மீண்டும் சரிப்படுத்தி உபயோகிக்க முடியாத மின்சார மற்றும் மின்னணு சாதனங்களை குறிப்பதாகும் இக்கழிவுகளில் நச்சு உலோகங்களான கேரியம் காட்மியம் குரோமியம் பாதரசம் மட்டுமல்லாமல் பிற உலோகங்களான இரும்பு தாமிரம் சிலிக்கன் அலுமினியம் தங்கம் போன்றவை பிரித்து எடுக்கக்கூடியவைகளாக உள்ளன இவற்றுள் ஐந்து சதவீதம் மின்கழிவுகள் மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகிறது மின்னணு கழிவுகளால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் மின்னணு கழிவுகளுடைய மூலங்கள் மின்னணு சாதனங்கள் கணினிகள் மடிக்கணினிகள் தொலைபேசிகள் தொலைக்காட்சி பெட்டிகள் டிவிடி பிளேயர்கள் கால்குலேட்டர் விளையாட்டு சாதனங்கள் பொம்மைகள் போன்றவை வீட்டு உபயோக மின்சாதனங்கள் என பார்த்தோமானால் குளிர்சாதன பெட்டிகள் துணி துவைக்கும் இயந்திரங்கள் நுண்ணலை சமைப்பான்கள் மைக்ரோ அவன் மிக்சி கிரைண்டர் நீர் சூடேற்றிகள் போன்றவை வாட்டர் ஹீட்டர் துணைப் பொருட்கள் பிரிண்டிங் காட்ரேஜ் மற்றும் மின்கலன்கள் சார்ஜர்கள் மின்னணு கழிவுகளால் உண்டாகக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மின்னணு கழிவுகளில் பாதிப்புகளை அறியாமல் அவற்றின் நிலத்தில் புதைப்பதால் மண் மற்றும் நிலத்தடி நீர் மாசடைந்து அதனை பயன்படுத்த இயலாமலே போகிவிடும் ஈஎம் மனிதர்களின் மைய நரம்பு மண்டலத்தை பக்க நரம்பு நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கிறது குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை பாதிக்கிறது குரோமியம் மூச்சுத் திணறல் ஆத்மாவை உண்டாக்கிறது கேட்மியம் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் படிந்து அதனுடைய பணிகளை பாதிக்கிறது நரம்புகளை பாதிக்கிறது பாதரசம் மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கிறது பாலிவினைல் குளோரைடு பிவிசி உள்ளிட்ட நெகிழிகளை எரிப்பதால் உண்டாகும் டயாக்சின்கள் இனப்பெருக்க மண்டலத்தின் வளர்ச்சியையும் பணியையும் பெருமளவிலே பாதிக்கும் மின்னணு கழிவுகள் கீழ்கண்டவற்றை உள்ளடக்கியது கணினி பொருட்கள் அறுபத்தி ஆறு சதவீதம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் பன்னிரெண்டு சதவீதம் மின்னணு சாதனங்கள் ஐந்து சதவீதம் உயிரி மருத்துவ சாதனங்கள் ஏழு சதவீதம் பிற சாதனங்களுடைய உபகரணங்கள் ஆறு சதவீதம் மின்னணு சாதனங்கள் உள்ள பல நச்சு கன உலோகமானது காரியம் மற்றும் கேட்மியம் போன்றவை நீர் மாசுபடுவதற்கு மிக முக்கிய காரணிகளாக உள்ளன மின்னணு கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கும் நிலப்பரப்புகளை மற்றும் அருகாமை பகுதிகளை மாசடைவதோடு பல உடல் நல பாதிப்புகளையும் உண்டாக்குறது கழிவு நீர் மேலாண்மை என்றது என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும் இந்தியாவில் நீரை மாசுபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது வீட்டு உபயோகம் மற்றும் தொழிற்சாலை உபயோக கழிவுநீர் ஆகியவைகளே கழிவுநீர் விவசாய நிலங்களை அசுத்தப்படுத்துவதோடு சுற்றுச்சூழல் சீர்கேட்டையும் ஏற்படுத்துகிறது கழிவுநீரை உருவாக்கக்கூடிய மூலங்கள் வீட்டு வயன் வீட்டு பயன்பாடுகள் சாயம் மற்றும் துணி உற்பத்தி ஆலைகள் தோல் தொழிற்சாலைகள் சர்க்கரை மற்றும் சாராய ஆலைகள் மற்றும் காகித உற்பத்தி தொழிற்சாலைகள் இதை சுத்திகரிக்கக்கூடிய முறை வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை கீழ்க்கண்ட படிநிலைகளை கையாளப்படுகிறது அவையாவன வடிகட்டுதல் காற்றேற்றம் படிவு அகற்றுதல் மற்றும் நீர் மறுசுழற்சி இம்முறையிலே இவை சுத்திகரிக்கப்படுகிறது வடிகட்டுதல் வீடுகள் மற்றும் தொழிற்சாலை உருவாதல் கழிவுநீர் உள்ள திடப்பொருள்கள் மண்ணும் இம்முறையிலே வடிகட்டி பிரிக்கப்படுகிறது காற்றேற்றம் வடிகட்டப்பட்ட கழிவுநீரானது காற்றேற்றம் செய்வதற்கு அதற்குரிய தொட்டிக்கு அனுப்பப்படுகிறது இந்த நிலையிலே நுண்ணீரிகள் காற்றின் உதவியுடன் உயிரிய சிதைவடைதலுக்கு உட்படுத்தப்பட்டு நீக்கப்படுகிறது வீல்படிவு செயல்முறை இம்முறையிலே நீரில் வீழ்ந்த மிகுந்த நிலையிலே உள்ள திண்மப் பொருட்கள் நீரின் அடியில் வீழ்படிவாக சென்று சேர்கிறது இவ்வாறாக சேகரமாகும் வீழ்படிவுகள் போன்று காணப்படும் படிவு என்று நாம் குறிப்பிடுகிறோம் படிவு அகற்றுதல் தொட்டிகளில் சேகரமாகும் படிவுகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பாதுகாப்பான முறையில் அகற்றப்படுகின்றன கிருமி நீக்குதல் குளோரினேற்றம் மற்றும் புற ஊதா கதிர்கள் மூலம் இந்த நீர் சுத்திகரிக்கப்பட்டு நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரியில் நீக்கம் செயல்படுத்தப்படுகிறது நீருடைய மறுசுழற்சி இவ்வாறு சுத்திகரிக்கப்பட்ட நீர் வீட்டு உபயோகத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது இறுதியாக திடக்கழிவு மேலாண்மை திடக்கழிவுகளை என்பது நகர்ப்புற கழிவுகள் மருத்துவக் கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் மின்னணு கழிவுகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது பல்வேறு வகையான திடக்கழிவுகளை நிலத்தில் நிரப்புவதால் நிலம் வெகுவாக பாதிக்கப்பட்டு சீர்குலைகிறது திடக்கழிவு மேலாண்மை என்பது வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் உற்பத்தியாகும் கழிவுப் பொருட்களை சேகரித்தல் சுத்தப்படுத்துதல் மற்றும் முறையாக வெளியேற்றுதல் ஆகியவை உள்ளடக்கியது இவற்றை அகற்றும் முறைகளாக என்று பார்த்தோமானால் தனித்து பிரித்தல் நிலத்தில் நிரப்புதல் எரித்து சாம்பலாக்குதல் உரமாக்குதல் ஆகியவையே தனித்து பிரித்தல் பல்வேறு வகையான திடக்கழிவுகளை மக்கும் தன்மை உள்ளவை மக்கும் மற்றும் மக்கும் தன்மை அற்றவை என தனித்து பிரிப்பதாகும் தாழ்வான பகுதியில் திடக்கழிவுகளை நிரப்புவதாகும் கழிவுப் பொருட்களை நிரப்பிய பிறகு அதன் மேல் மண்ணை ஓர் அடுக்கு நிரப்பி சரக்கு ஊர்திகள் மூலம் அழுத்தச் செய்யலாம் இரண்டு முதல் பனிரெண்டு மாதங்களுக்குள் கழிவுகள் நிலைப்படுத்தப்படுகின்றன அதிலுள்ள கரிமப் பொருட்கள் சிதைவடைகின்றன எரித்து சாம்பலாக்குதல் எரியும் தன்மையுடைய கழிவுகளான மருத்துவமனை கழிவுகளை முறையாக அமைக்கப்பட்ட எரியூட்டிகள் அல்லது வெப்பநிலையில் எரித்து சாம்பலாக்கலாம் உரமாக்குதல் உயிரி சிதைவடையக்கூடிய கழிவுகளை மண்புழுக்களை பயன்படுத்தியும் நுண்ணுயிரிகளை பயன்படுத்தியும் சிதைவடையச் செய்து மட்கி உரமாக மாற்றுவதாகும் இவையே திடக்கழிவு மேலாண்மை திடக்கழிவுகளை அகற்றும் முறையாக நாம் கருதுகிறோம் அதற்கு அடுத்தபடியாக கழிவு மறுசுழற்சி பழைய புத்தகங்கள் வாரப்பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் ஆகியவற்றை மீண்டும் காகித ஆலைகள் பயன்படுத்தி காகித உற்பத்தி செய்யலாம் வேளாண் கழிவுகள் தேங்காய் சணல் பருத்தியின் தண்டு கரும்பு சக்கை ஆகியவற்றைக் கொண்டு காகிதங்கள் மற்றும் அட்டைகள் தயாரிக்கலாம் நெல் தவிடை கால்நடை தீவனமாக பயன்படுத்தலாம் மாட்டுச்சாணம் மற்றும் பிற பிற கழிவுகளை கொண்டு கோபர் கேஸ் எனப்படும் உயிர் வாயு உற்பத்தி செய்வதோடு அதனை வயல்களில் உரமாகவும் பயன்படுத்தலாம் இறுதியாக ஆர் முறை ஆர் முறை என்பது கழிவுகளை சிறப்பான முறையிலே கையாளுவதற்கு ஆர் முறை ஏற்றதாகும் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் குறைத்தல் மறுபயன்பாடு மறுசுழற்சி என்ற இந்த த்ரீ ஆர் முறையோடு பாடம் இருபத்தி இரண்டு சுற்றுச்சூழல் மேலாண்மை என்கின்ற பாடம் நிறைவடைகிறது இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பாடத்தினுடைய காணொலியை பின்னர் காண்போம் நன்றி வணக்கம்